இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட எரிச்செய்தி மத்தேயு நற்செய்தி 13:44-46. யாவற்றை விற்று புதையல் உள்ள ஒரு நிலத்தை அவன் பெற்றுக்கொண்டான். யாவற்றையும் விற்று அவன் வெளியேறப்பட்ட முத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த புதையில் உள்ள நிலமும் அல்லது முத்து என்பது எதை குறிக்கிறது? விண்ணக அரசை குறிக்கிறது, இறை ஆட்சியை குறிக்கிறது. எப்போதும் நாம் இருக்கப் போகிற விண்ணகத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள நம்மிடத்துக்கு இருக்கிறதை விட்டு வேறொன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற ஒருவேளை நம்மிடத்தில் நன்மை செய்யாத தன்மை இருக்கும்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு நன்மை செய்வார்களாக. உதவி செய்யாத மனநிலை இருக்கும்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு உதவி செய்வார்களாக. பகிரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கும்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு பகிரக்கூடிய பிள்ளைகளாக. மன்னிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு மன்னிக்கக்கூடியவர்களாக. அன்பு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்னு சொன்னால் அதை விட்டுவிட்டு அன்பு செய்யக்கூடியவர்களாக, தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக, தேவன் வழியில் செல்லக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை நடப்பவர்களாய் நாம் மாறுகின்ற பொழுது, பிரியமானவர்களே, எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் என்று இல்லாதபடி ஆணுடைய அரசையும் அதற்குரியதையும் முந்த தேடுகின்ற பொழுது, பிரியமானவர்களே, புதையலாகிய வெளியேறப்பட்ட முத்தாகிய மின்னரசை நாம் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். ஆகவே எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் என்றல்லாமல் கடவுளுடைய அரசையும் அதற்குரியதையும் விண்ணக அரசையும் இறையாட்சியும் முந்த தேடுவோம். அவற்றை சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.